அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண டெக்னிக் வந்து ஆக்சுவலாக எஸ்பிஐபிஓ வந்து நான் எய்ம் பண்ணி படித்தேன், பட் அது வந்து கிளியர் ஆகலை அப்படின்னோடனே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த இது ரிசல்ட் நான் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஹாய், ஐ எம் கீர்த்திகா, ஐ எம் ஃப்ரம் திருச்சி. நான் எம்ஐடியில் 2017 கிராஜுவேஷன் முடித்தேன். என்னோட டொமைன் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு ஸ்டபர்னாக இருந்தேன். ஸோ எனக்கு இன்ஃபோசிஸ் ஜாப் கிடச்சிது, பட் அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2019 தான் பேங்கிங்னு சூஸ் பண்ணி கரெக்டாக ரேஸில் வந்து ஆகஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணேன். அது வரைக்கும் ஒரு கரெக்டான டைரக்ஷன் கிடையாது, இங்கே வந்தக்கப்புறம் தான் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிது. அண்ட் ப்ரிலிம்ஸ் நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்டுங்கிறனால ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஓரளவு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, பட் ரீசனிங் சுத்தமாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு கிளியரான ஐடியாவே கிடையாது. அண்ட் பேசிக் சர்க்கிள் அண்ட் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா அங்கே தான் மற்றவங்களோட ஒரு ஐடியாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பிளாட்ஃபார்மாக எனக்கு அது இருந்தது. அண்ட் மற்றவங்க எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் மெயின் சப்போர்ட் ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்பீட் தான் முக்கியம். ஸோ குவெஷ்சன் செலெக்ஷன் அண்ட் ஸ்பீட், தெரியாத சில டாபிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், சில இது போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் சில இதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ எதில் நீங்கள் ஸ்ட்ராங்கோ அதை பார்த்துட்டு அதில் ஒர்க் பண்ணி அதை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். மெயின்ஸ் வந்து குவெஷ்சன் செலெக்ஷனில் தான் இருக்குது, எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் நம்ம எந்த குவெஷ்சன் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து எல்லாத்தையுமே எழுதி வச்சு படிப்பேன், லைக் ஹிண்ட் மாதிரி. எனக்கு வந்து டெய்லியும் படித்தாலும் அந்த 1 மந்த் கேப்சியூல் படிக்கும் போது தான் ஒன்று ரிலேட் பண்ணி படிக்க முடியும் நம்மளால். ஒரு பேங்க் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு பேங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு மறந்துடும், பட் ரிலேட் பண்ணி எல்லாத்தையும் ஹிண்ட் எடுத்து நம்ம ஓன் ஹேண்டிட்டனாக எழுதி படிக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எனக்கு ரேஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 3 டேஸ் ப்ரோக்ராம் வச்சாங்க மாக் இன்டர்வியூ, அங்கே ஈவன் அந்த சிட்டிங் போஸ்டர் எப்படி க்ரீட் பண்ணணும், எப்படி என்டர் ஆகணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் பற்றி நிறையா சொன்னாங்க. அண்ட் என்னதில் அப்பா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க, ஸோ அம்மா ஹோம் மேக்கர், அண்ணா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் அக்காவும் ஹோம் மேக்கர். ஸோ என்னோடய சப்போர்ட் சிஸ்டம் இவங்க தான், என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த ஜேர்னியில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், டவுன் ஃபேஸில் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண டெக்னிக் வந்து பொமோடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பும் பர்டிகுலராக இருக்குது. ஸோ 30 மினிட்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் அதுவே பிரேக் கொடுக்கும், அந்த இதில் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடச்சிடும், நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். எல்லோரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுனா எப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பட் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம தள்ளி வைக்கணும், அப்போ தான் நம்மளால் முடியும். அண்ட் ஒரு கிரேட் திங் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியம், ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், கிரேட் திங்ஸ் டேக் டைம். ஓகே, என்னோட ஸ்ட்ராங்கர் செக்ஷன் வந்து இங்கிலீஷ், குவான்ஸ் ஆவரேஜ் தான், பட் ரீசனிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் அது வீக்கர் செக்ஷனாக இருந்தது, பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ரீசனிங் என்னோட ஸ்ட்ராங்கர் செக்ஷனாக மாறிச்சு. ஸோ மெயின்ஸ் நான் பண்ணும் போது ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் நான் நிறைய ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணேன், குவான்ஸ் வந்து ஓரளவு கட் ஆஃப் க்ராஸ் பண்ணி கொஞ்சம் லிமிட் மார்க் இருந்தால் ஓகே அப்படின்னு தான் நான் எய்ம் பண்ணது. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பாசிட்டிவாக இருங்க. இந்த ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், மற்றவங்க பேசுகிறதுலாம் எதுவுமே உங்கள் மைண்டில் ஏற்றிக்காமல் ப்ராப்பராக படித்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அண்ணா தான் எனக்கு பார்த்து சொன்னாங்க, நான் வந்து யூஸ்வலாக எஸ்பிஐபிஓ வந்து நான் எய்ம் பண்ணி படித்தேன், பட் அது வந்து கிளியர் ஆகலை அப்படின்னோடனே கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த இது ரிசல்ட் நான் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன், பட் அண்ணா பார்த்து சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொன்னேன், ரொம்ப ஹாப்பியாக. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்ல, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.